ஹலோ வணக்க நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நான் மேடோனா. நான் இப்போ இந்தியாவில் வந்திருக்கிறேன். ஆற நான் அன்றைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறேன்டா வி கே ராமசாமி ஐயா. நிறைய ஃபேமஸ் ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கண்ணை கட்டி போட்டு காட்டு இதுகளை கொடுக்கல தங்கட பாட்டில் சொல்லுதுகள். அதே மாதிரி இந்த ஆழ்மன பயிற்சியில் நிறைய காலம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டவர். அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார், டைனமிக் பிரைன் ஸ்கூல். இவர் தான் வி கே ராமசாமி ஐயா, இவர் தான் சந்திரன் சிதம்பர பிள்ளை. இவர் ஸ்ரீலங்காவில் இருந்து வந்திருக்கிறார். இவரும் இந்த ஆழ்மன பயிற்சிகளில் தேர்வு பெற்றால் ஆன்லைனில் கிளாஸ் கொடுக்குறவர். அவர்கள் ஒவ்வொருவர் கேள்வியல் கேட்டு இந்த ஆழ்மன பயிற்சி என்றால் என்ன என்றதை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கம் தரப்போகிறோம். வணக்கம் வி கே ராமசாமி ஐயா. வணக்கம் ஐயா. ஓகே. வணக்கம் சந்திரன் சிதம்பர பிள்ளை ஐயா. வணக்கம். ஓகே. வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்தின் மூத்த மொழி தமிழ். அந்த தமிழிலேயே விஞ்ஞானம் ரீதியான ஒலி அலைகள் இருக்கின்றது, வடிவ அலைகள் இருக்கின்றது. அதில் இருந்துதான் உலகத்தில் இருக்கின்ற பல மொழிகள் உருவெடுத்துள்ளன, எழுத்து வடிவமாக ஒலி வடிவமாக. அவ்வளவு மூத்த அந்த மொழியினுடைய வரலாற்று தோன்றல்கள்லாம் எங்களுக்கு வழியாக நூல்களாக குறிப்பாக விளக்கம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை பாரம்பரியமாக எங்களுடைய தமிழ் மக்களிடமிருந்து வந்து அதில் இருந்து வெளிநாடுகளுக்கு பரவி உலகில் இப்போ எங்களுடைய வர்ம புள்ளிகள் வர்ம ஆராய்ச்சிகளை பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் எங்களுடைய தமிழில் இருக்கின்ற பழைய வீடுகள் அதனுடைய சாத்தியக்கூறுகளை இப்போ விஞ்ஞான யுகத்தில் அந்த விஞ்ஞானத்தின் ஊடாக உடனடியாக ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வர்மக்கலையை இன்னும் விரிவாக்கம் அடைவதற்கு விடயங்கள் இருக்கின்றதா ஐயா? இந்த வர்மக்கலை மிகப்பெரிய கலையா. இது ஒரு கடல். இந்தியாவில் இல்லை, உலக லெவலில் ஒரு வருமானி ஒருத்தர் இருக்கிறார் ஐயா. அவர் பேர் ராஜேந்திர மகராஜ் நாங்கள் சொல்கிறோம். அவர் அப்படியே அவர் வந்தாலே அவர் உடம்புல இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே நமக்கு வந்து நம்ம அவர் பேர் சொன்ன உடனே பாருங்க ஐயா, இந்த முடிகள்லாம் அப்படியே சிலுக்குது. அப்பேற்பட்ட வர்ம அறிஞர் விஞ்ஞானி அவர் வந்து வர்மக்கலையில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். வர்மத்தை பற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஐயா. அந்த அளவுக்கு நான் பல பேரை சந்திச்சிருக்கேன், பல பேர் கூட பழகியிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் ராஜேந்திர மகராஜ் தான் ஐயா. அவர்கிட்ட உள்ள ஆற்றல் வேறு யாருக்கும் எனக்கு கிடைச்சதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் கூட இணைந்து பல நாடுகளுக்கு சென்றிருக்கிற, பிரான்ஸ் போயிருப்போம், மலேசியா போயிருப்போம், துபாய் போயிருப்போம், லண்டன் போயிருப்போம், பல நாடுகள்லேருந்து எங்களை கூப்பிட்டு அந்த நாட்டில் இந்த கலையை பரப்ப சொல்லியிருக்காங்க ஐயா. அந்த ராஜேந்திர மகாராஜோடு சேர்ந்து நாம் எல்லாரும் இணைஞ்சு ஒவ்வொரு நாட்டில் போய் இந்த வர்மக்கலை நிறையா நம்ம பரப்பலாம் ஐயா. பாருங்கள், இந்த கனடாவிலேருந்து இந்த வர்மக்கலையும் தெரிஞ்சுக்கிடுறதுக்கு, ஆழ்மனக்கலையும் தெரிஞ்சுக்கிடுறதுக்கு ஐயா வந்திருக்காரு. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டாக யூனியன் சொல்லுவோம், இணைந்து உலக நாடுகளுக்கு பூரா போய் இந்த அப்பேற்பட்ட வர்மக்கலை, இந்த ஆழ்மனக்கலை, எல்லா கலையும் நம்ம தாராளமாக செஞ்சு தமிழ் பண்பாட்டில் தமிழில் சொல்லியிருக்காங்க. இது வந்து அழியாத ஒரு கலை. இது எப்படியோ ரொம்ப பேர் வெளியே வர்மம் வராமல் வர்மம் ஒரு மர்மம் அப்படின்னு சொல்லி மர்மமாக வச்சுட்டாங்க. இதை நம்ம வெளியே ஐயா ராஜேந்திர மகராஜ் மூலம் இந்த கலையை உலகம் பூரா கொண்டு போய் நல்ல மனிதர்கள் ஆக்கி ஒவ்வொரு மனிதன்கிட்டே உள்ள எதிர்மறை எண்ணங்களை போக்கி அவங்களை போல அறிவாளியாகவும் விஞ்ஞானிகளாகவும் நம்மளால் ஆக்க முடியும் ஐயா. உலகத்தில் உள்ள அவ்வளவு விஞ்ஞானிகளும் இந்த ஆழ்மனத்தை பயன்படுத்தி தாயா இன்னைக்கு செயல்படுறாங்க. இப்ப சந்திராயன் என்ன வேலை செய்யுது அண்ணன், இங்கிருந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலம் தாயா பார்க்க முடியும். எலக்ட்ரிக்கல் தொடர்பு விட்டு போச்சுன்னா அது செயல்படாது. ஆனால் நம்ம ஆழ்மனம் இங்கிருந்து எத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கும் ஆழ்மனம் டிராவல் பண்ணும் ஐயா. இதுக்கு எந்த எனர்ஜி எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படாது. அப்பேற்பட்ட ஆழ்மனம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த ஆழ்மனத்தையும் இந்த வர்மக்கலையும் மெய்தீண்டா காலம் மூலம்
நம்ம எங்க வேணுமா கொண்டுட்டு போகலாம், கொண்டுட்டு போய் நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கமோ அதை சாதிக்கலாம், உலக லெவல்ல அதை நாம் சாதிக்கலாம். ஐயா இப்பேற்பட்ட ஐயா சந்திரன் ஐயா அவர்களையும், ஐயா கனடாவிலிருந்து வந்த ஐயா அவர்களையும் நான் எங்க இடத்துக்கு வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். நம்ம எல்லாரும் கூட்டாக இணைந்து நல்லா செயல்படுமோ. சுரேஷன் ஒருத்தர் ஒரு ஐயா அமெரிக்காவிலிருந்து வந்தார், ஒரு 21 நாள் பயிற்சி எடுத்தார், மனிதனாக வந்தார், போகும்போது சித்தரா போறார். அப்பேற்பட்ட கலை ஆழ்மன கலை. உங்களுடைய ஒரு பெரிய மகத்தான ஆற்றல் மூலம் இந்த கலையை நாம் மிக உலகம் பூரா கொண்டுட்டு போறோம் ஐயா. திருமூலர் சொல்லுவார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்ப்பேன். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உயிர் நிலைத்து நிற்கும் எங்கள் உடலை. இதுக்கு ரெண்டு விதமான நிலை, ஒன்று யோகாசனம், ரெண்டாவது வர்ம தூண்டுதல். அப்போ யோக பயிற்சி சீராக செய்து வர்ம தூண்டுதல் வழியாக ஆக்கின சக்கரம் அல்லது தேட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருந்து பீனியர் கிளான்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த தியான நிலைக்கு செல்வதற்கு முன் உடற்பயிற்சியில் உடலை ஆரோக்கியமாக்கினா பிற்பாடு செய்வது நல்லதா அல்லது முன்னுக்கே செய்வது நல்லதா? ஐயா அந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் நம்ம உடல் பயிற்சி பண்ணி இந்த உடல் பயிற்சியையும், உடல் பயிற்சி நீங்கள் ஒரு நல்ல யோகா மாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுபடி செய்யலாம். இல்லை தியான ஆழ்மனம், ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு அந்த ஆழ்மன பயிற்சி யார் என்ன சொல்லியிருக்காளோ அதுபடி செய்யலாம். அதுவும் இல்லாமல் வர்ம தூண்டல், வர்ம தூண்டல்களை முறையோடு தூண்டி அந்த உடம்பை ஆரோக்கியமாக்கணும். இந்த வர்ம தூண்டல் மூலமும் நம்ம ஆழ்மனத்துக்கு போயிடலாம், இந்த யோகா மூலமும் ஆழ்மனத்துக்கு போயிடலாம். இந்த வர்ம தூண்டலும் இந்த யோகாவும் சேர்ந்து இணையும் போது நமக்கு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும், ஆழ்மனத்துக்கு அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த வர்ம தூண்டலின் ஊடாக நாங்கள் இப்போ 3வது கண் அல்ஃபாபேவில் இருந்து 3வது கண்ணில் இருந்து புற நடவடிக்கைகளை உற்று நோக்கி பார்த்து அதை இணங்கண்டு கொள்ள முடியும். அவ்வாறு செய்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஐயா இதுக்கு காலமே தேவையில்லை. நாம் எவ்வளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ, ஈடுபாடோடு இருக்கிறோமோ அது நம்ம, இது வந்து புற நடவடிக்கைகள், இந்த ஆழ்மனம்ங்கிறது அக நடவடிக்கை, உள்வெளி பயணம், மற்றது வெளிவெளி பயணம். அக இந்த ஆழ்மனம் உள்வெளி பயணத்தை நாம் எவ்வளவுக்கு தியானம் பண்றோமோ, அமைதியா இருக்கிறோமோ, ஆழ்மனத்துல ஜெயிச்சிடலாம். அதுக்கு 1 வாரத்துல ஜெயிக்கலாம், 1 மாசத்துல ஜெயிக்கலாம். அதை பத்தி கவலை பண்ணாம இது என்ன இது இதெல்லாம் நமக்கு வருமா, அங்கே எதிர்மறை எண்ணங்கள் யாராருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க 1 வருஷமானாலும் ஜெயிக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மறை எண்ணங்களோட நம்ம செயல்பட்டோமோ 1 வாரத்திலேயே செயல்படலாம். எங்ககிட்ட வந்து கள்ளங்க உடம்பு இல்லாத 6 வயசு குழந்தைகள் வர்றாங்க, ஒரே நாளையில் வந்து சாதிக்கிறாங்க. இது நம்ம இன்வால்மெண்ட்டை பொறுத்து இருக்குது, அர்ப்பணிப்பை பொறுத்தது. அகத்துக்குள்ள எவ்வளவு சுமைகள் இல்லாமல் இருக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம இலக்கு ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். நீங்கள் சொல்வது போல அகத்தில் களங்கம் இருந்தால் இது வெளிவருவது மிக கஷ்டமாக இருக்கும். அகம் சூழ்நிலை அதாவது புத் அகம் வந்து சொல்வார், என்னுடைய உள்ளம் புதுமையாக வர வேண்டும், எல்லா கழிவுகளும் மற்ற தூய்மையான நிலையில் இருக்கின்ற போது இது மிக சிறப்பாக செயற்படும். இது புத்தர் கொண்ட ஒரு உண்மையும் கூட. இதை பற்றி என்ன? ஐயா புத்தர் மிக பெரிய சித்தரியா, அவருக்கு எவ்வளவோ ராஜ வசதி இருக்கும், அந்த வசதிகள் திறந்துட்டு துறவியா போய் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அண்ணா எல்லா ஆசாபாசங்களையும் எடுத்துட்டு போனவரையா, அங்கே அவருக்கு உள்ள பாருங்க எவ்வளவு மென்மையாயி புதுமையாயி அங்க போயிடுச்சு. அதனால புத்தர் நிறைய ரொம்ப பேருக்கு சொல்லி புத்தர் வழிபானோம்னா நிறைய சாதிக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் ஐயா விவேகானந்தர் மிகப்பெரிய சித்தர். ஐயா ஏனந்தத்துக்கு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய சித்தர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில், 1920 ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, அவரும் அவருக்கு உருணாதரம்
ஒரு சாமிகளை பார்க்க போறாங்க. அவர் அவர் குருநாதர் இன்னொருத்தர் மூணு பேர் சேர்ந்து ஒரு சாமிகளை பார்க்க போறாங்க. அந்த சாமிகளை பார்க்க போகும்போது இவங்க ஒவ்வொருத்தரும் மனசுல என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு நம்ம அந்த சாமியை பார்க்க போறோம், இவர் நம்ம நினைச்சதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு நினச்சி போறாங்க. அந்த போய் அந்த சாமிஜியை பார்த்துட்டாங்க. அவர் இவரை விடலாம் பெரிய சித்தர், நினைச்சதை நினைச்ச நேரத்தில் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு சித்தர் அவர். இந்த மூணு பேர் போறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க. அவரு நமஸ்காரம் பண்றாரு, ஐயா மூணு பேர் வந்திருக்கிறீங்க, நீ இதை நினைக்கிற சொல்லிட்டேன், நீ அதை நினைக்கிற சொல்லிட்டேன், நீ நினைக்கிறது பூரா சொல்லிட்டேன், மூணு பேர் நினைச்சது பூரா சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் வழிக்கு வாங்க, ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க, நீ என்னென்ன நினைக்கணுமோ எழுதி உன் பைக்குள்ள வச்சுக்கா, நீ என்னென்ன நினைக்கணுமோ நீ எழுதி பேப்பருக்குள்ள வச்சுக்கா, இன்னொருத்தர் இஸ்லாமியர் நீ என்னென்ன எழுதணுமோ எழுதி பேப்பருக்குள்ள வச்சுக்கிடுங்கப்பா, வச்சுட்டு நீங்கள் நீ வாங்க பண்ணுற. மூணு பேரும் இவர் இதில் இந்த சம்ஸ்கிருதத்தில் பெரிய வார்த்தைகள் மருந்துகள்லாம் எழுதி விவேகானந்தர் வச்சுருக்காரு. அந்த இஸ்லாமியர் வந்து உருதில் ஏதோ பெரிய மருந்துகள் தரலாம் எழுதி வச்சுருக்காரு. கூட போன ஒரு நண்பர் வேறு ஒரு நாட்டுக்கார், அவர் லாங்குவேஜில் எழுதி எல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு இவரை பார்க்க போகிறார், இந்த சாமியை பார்க்க போகிறாரு. அவர் சொல்லிட்டார், சரிப்பா ரொம்ப சந்தோஷம், இந்த பேப்பரை விவேகானந்தரை பார்க்குறாரு, விவேகானந்தர் நீ அந்த பேப்பர் எடுத்து படிங்கிறார். விவேகானந்தர் படிக்கிறாரு, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த குருஜியை நான் பார்க்க வருவேன், இந்த விஷயமா நான் வருவேன் எழுதி அதை அவர் படிக்கிறாரு. அவருக்கு முன்னால அவர் எழுதும்போது ஒன்றும் தோணலை. அப்புறம் நீ உருதுல நீ வந்து சமஸ்கிருதத்தில் எழுதுன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கல, இவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே படிச்சு காட்டிட்டார். ஆகும் இன்னொருவர் வந்து இஸ்லாமிய நண்பர் உருதுல எழுதியிருக்கார், உருதுல எழுதி இவர் தெரியாத பல மருந்துகளை பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. நான் இன்றைக்கு குருஜியை பார்க்க வருவேன், இத்தனை மணிக்கு நான் எழுதினதை நானே படிப்பேன், இவருக்கு தெரியாதுன்னு நினச்சி இதையெல்லாம் எழுதினேன், அவர் ஏமாயாலேயே சொல்ல சொல்கிறார், இதை நான் சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். இன்னொரு நண்பர் இருக்கு பார்த்தீங்களா, அவர் இன்னொரு லாங்குவேஜில் என்ன அவர் எழுதுறாரு, அவர் வாயாலே இவர் சொல்ல சொல்லிட்டார். பிறகு இவங்களுக்கு சந்தேகம் திருத்திருச்சு, ஐயா இன்னி இந்த சுவாமிஜியை நாங்கள் வெல்ல முடியாது, நாங்கள் தோற்று போயிட்டோம், மன்னிச்சிருக்கேங்க. அதுதான் உங்களுடைய ஆழ்மனம். அந்த விவேகானந்தருக்கும் இந்த இஸ்லாமிய நண்பரும் இன்னொருத்தரும் இப்படி வருவாங்க, இத்தனை மணிக்கு வருவாங்க, நம்மளை சோதிப்பாங்கன்னு அவர் ஆழ்மனம் சொல்லிடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி அவர் வந்து இந்த ஆல்பா ஸ்டேஜை விட இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிட்டார், தீட்டா ஸ்டேஜுக்கு போய் அதிலிருந்து அவர் செயல்படுறாரு. நன்றி, இவ்வளவு நேரம் எங்கட வீடியோ பார்த்து கொண்டிருந்த வி கே ராமசாமி ஐயாக்கு நன்றி, சந்திரசேகரம் பிள்ளப்பிள்ளை ஐயாக்கு நன்றி. நேயர்களே, நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.